இந்த பீரியட்ஸ் டேட் சொல்கிறோம்ல, ஒரு 7 நாள் அப்படிங்கிறது, சில பேருக்கு 3 நாளாக இருக்கும், சில பேருக்கு 5 நாளாக இருக்கும், சில பேருக்கு 7, சில பேருக்கு 7ஐயும் தாண்டி போகும்ல. ஆனால் அந்த கரெக்டான டேஸ்ன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க, எத்தனை நாளில் சொல்லுவீங்க? ஒரு ஒரு லேடிக்கு அப்படி பார்த்தோம்னா பீரியட்ஸ்ன்றது 3 நாள்லேருந்து 7 நாள் வரையும் போகலாம். ஓகே, ஸோ 7 நாளைக்கு மேலே அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னா அது வந்து அளவுக்கு அதிகமான ப்ளீடிங் தான் சொல்லும். இன்னொரு விஷயம், எந்த அளவுக்கு அவங்க ரத்தத்தை லூஸ் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு 80 ml, அதாவது 80 ml ஒருத்தவங்க வந்து பிளட் லூஸ் பண்ணுவாங்க பீரியட்ஸ்னால. ஸோ இவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு எப்படி நம்ம அதை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் ஏதோ ஃப்ரெண்ட்லியராக அவங்களுக்கு தெரியற மாதிரி தான் சொல்லணும். பேட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, சானிட்டரி கப்ஸ் யூஸ் பண்ணாங்க, மென்ஸ்ட்ரல் கப்ஸ் எத்தனை வாட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறது நார்மலான ஒரு விஷயம். ஒருத்தவங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஃபுல்லாக பேட் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, அவங்களுடைய க்ளோத்ஸ் வந்து வெட் ஆகுது, இன்னொன்று கட்டி கட்டியாக அவங்களுக்கு போகுது, கிளாத்ஸ் மாதிரி போகுது அப்படின்னும் போது அந்த கிளாத்ஸே வந்து மெஷர்மெண்ட்டில் இருக்கும், 20 grams, 30 grams, 50 grams, அளவுக்கு அதிகமாக கட்டிகளாக போச்சுனாலும் ஹெவி பீரியட்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.